வணக்கம். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் கொள்ளிடக்கரையில் ஆடி 18 உறவினர்களுடன் புதுமண தம்பதிகள் உற்சாகமாக கொண்டாடினர். இடைவரி வாட்சினிகள். ஆடி மாதம் 18 நாள் ஆடிப்பெருக்கு தினமாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது. மங்கள நாளாக கருதப்படும் என்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலியை மாற்றிக்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆடி 18 நாளான இன்று கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடி வருவதால் ஏராளமான புதுமண தம்பதியினர் பெற்றோர் உறவினருடன் வருகை தந்திருந்தனர். ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றின் கரை மற்றும் படிக்கட்டுகளில் சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றி விட்டும் மாங்கலியம் பெருக்கவும் வாழை இலை இட்டு பூ குங்குமம் வெற்றிலை பழம் மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்கள் இடத்தில் ஆசி பெற்று தாலியை மாற்றிக்கொண்டனர். ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் ஆற்றில் இறங்குவதற்கு தடை விதித்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேசன் மற்றும் திருமானூர் காவல்துறை ஆய்வாளர் கோசால ராமன் தலைமையில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் திருமானூர் கொள்ளிடம் மற்றும் திருமலாபடி கொள்ளிடம் மற்றும் சிவன் கோவில் அருகே உள்ள கொள்ளிடக்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அரியலூர் ஆடிஓ ராமகிருஷ்ணன் மற்றும் அரியலூர் தாசில்தார் முத்துலட்சுமி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.